ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கரக தேவதாபிய நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேலுக்கு அவர் வழங்கும் ஸ்ரீ சுக்கர பகவானை பற்றி அருமையான கருத்துக்கள். நன்றி. தெய்வானுக்கிரகத்தையும் பேரறிவையும் பெருந்தன்மையும் பேரின்பத்தையும் வழங்கும் அசுரகுருவான சுக்கர பகவானை தேவகுரு என்று அழைப்பதுண்டு. இந்த புனிதமான கிரகத்துக்கு அடுத்தபடியாக உயர்ந்த அறிவியும் லௌகீக விஷயங்களில் சுகபோக ஆனந்தத்தையும் ஆசாபாசங்களையும் சிற்றின்பத்தையும் பெண் இன ஐக்கியத்தையும் இச்சை காமம் காதல் பாஷம் ஆடம்பரம் இல்லற இன்பம் பந்தம் மோகம் இவைகளையும் வழங்குவர் சுகர பகவான். இவர் அசுரகுரு என அழைக்கப்படுவது உண்டு, அசுர புனிதன் என்று அழைக்கப்படுவது உண்டு. இந்த கிரகத்தினுடைய அதிதேவதை இந்திராணி. தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுத்தி இல்லற சுகங்களை எல்லாம் வழங்கக்கூடியது இந்த கிரகம்தான். இதனால் இந்த ஜோதிட கிரகத்தை கலசர காரகன் என்று அழைக்கின்றனர் ஜோதிட நிபுணர்கள். காதல் வாழ்க்கையில் இனிமையை கனிய செய்து கவலையை மறந்து இன்ப சிகரத்தில் மிளிரச் செய்வதும் இந்த கிரகம்தான். இந்த கிரகத்தை காதர் கடவுள் என்று அழைப்பதில் அதிசயமில்லை. சேர்க்கை இன்பத்தையும் உணர்ச்சி வசத்தால் இனம் இடம் அந்தஸ்து சந்தர்ப்பம் சூழ்நிலை இவைகளை நிராகரித்து தன் குறிக்கோளை நிறைவேற்றுவதிலேயே கருத்தை இழுத்து சென்று மெய்மறக்க செய்வதும் இந்த கிரகத்தின் கடமைகளில் ஒன்று. வெண்மை நிறத்தையும் சரீரத்தில் ஜீவாதார ஊற்றமாகிய சுக்கிலத்தையும் சுரோணதியத்தையும் இந்த கிரகம் ஆட்சி புரிவதால் இதற்கு சுக்கிர பகவான் என்று காரண பெயரும் வழங்கப்பட்டது என்பதை மறுக்கலாகாது. தெய்வீக குணங்களையும் பெருந்தன்மையும் வழங்குவதால் இந்த குருதேவருக்கு தேவகுரு என்றும் அசுரகுணங்களை ஆசாபாசங்களை மிருக சுபாவத்தால் அளிப்பதால் சுக்கரனுக்கு அசுரகுரு என்றும் ஜோதிட நிபுணர்கள் காரண பெயர்களாக வழங்கியுள்ளார்கள். கிரகங்களுக்கு தேவ அசுரத்தன்மைகள் கிடையாது. இவ்வுலகில் உள்ள புல் பூண்டு முதல் சகல ஜீவராசிகளும் இந்த இரு கிரகங்களின் ஒளிக்கதிர் ஸ்பரிசத்தால் ஏற்படும் குணவேற்றுமைதான் இவ்வறிய மாறுபாடுகளுக்கு காரணமே அன்றி மற்ற அமைப்பு வேறொன்றும் இல்லை. அதாவது வந்து தேவகுரு பற்றி ஒரு வார்த்தை வந்துள்ளது. திசையில் தென்கிழக்கு திசையும் பஞ்சபூதங்களில் புனலையும் சரீர அமைப்பில் மர்மஸ்தானத்தையும் இந்திரியத்தையும் உணர்ச்சி வசத்தில் அன்பையும் செடி கொடிகளில் மலர் மொட்டுகளையும் சுவையில் புளிப்பையும் உயர்தினையில் பெண் பாலையும் குணங்களில் ராஜச குணத்தையும் நவதானியங்களில் மொச்சையும் நவ உலோகங்களில் வெள்ளியையும் நவரத்னங்களில் வைரத்தையும் இக்கிரகம் குறிக்கின்றது. ஜாதகத்தில் தான் இருக்கும் ஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடத்தை இந்த கிரகம் பார்வையிடும். தன் பார்வையால் மற்ற கிரகங்களால் ஏற்பட்ட தோஷத்தை உடனே நிவர்த்தி செய்துவிடும். ஓரளவுக்கு சுப பலனை வழங்கும் தன்மையுடையதால் இந்த கிரகத்தை சுப கிரகம் என்று அழைக்கலாயினர் ஜோதிடர்கள். இந்த கிரகத்தை கொண்டு ஒருவர் ஜாதகத்தில் சுகம் சந்தோஷம் காதல் வாழ்க்கையில் வெற்றி தோல்வி இல்லற வாழ்க்கையில் ஒற்றுமை கலையாகும் இன்பகரமான நிகழ்ச்சிகள் சங்கீதமான ஞானம் இவைகளை பற்றியும் வஸ்துகளில் உயர்ந்த பட்டாடைகள் வாசனை பொருட்கள் உயர்ந்த ஆபரணங்கள் வாகனங்கள் புதையல் திருமணம் முத்து வெள்ளி நறுமணம் வீசும் மலர்கள் கதை காவியம் ஓவியம் நவரத்தினங்கள் பல்லக்கு இவைகளை பற்றி அறியலாம். சுக்கிர பகவான் ஒருவர் ஜாதகத்திலே நல்ல ஸ்தானங்களில் நல்லபடி அமர்ந்திருந்தால் மேலே கூறியவைகள் நன்கு அமையப்பெற்று வாழ்க்கையில் எவ்வித கஷ்டமும் இடையூறுகளின்றி எளிய வாழ்க்கையாயினும் ஆனந்தத்துடன் திகழ்வர். அவ்வாறன்றி சுக்கிர பகவான் 3, 6, 12 இந்த ஸ்தானங்களில் அமைந்தும் அசுபக்கிரங்களின் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருந்தால் காதல் வெற்றியாகாது.
இல்லறத்தில் ஒற்றுமை குறைதல், தக்க தருணத்தில் சுக வாழ்க்கையில் சரிதல், திருமணம் முடிந்த பின்னர் தாம்பத்திய வாழ்க்கையிலிருந்து பிரிதல், இவை போன்ற நிகழ்ச்சிகள் சதா நேரமும் ஜாதகரை கவலையில் ஆழ்த்தும். சுக்கர பகவான் மரவிடஸ்தானமாகிய 3, 6, 12 இடங்களில் நீச நவாம்சங்களில் அமைந்து சனி செவ்வாய் சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருப்பினும் ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும். இத்துடன் 2 இடத்ததிபதி, 5 இடத்ததிபதி, 7 இடத்ததிபதி, 12 இடத்ததிபதியினுடைய வீட்டில் நின்றிருந்தால் ஞான மார்க்கத்தில் அதிகமாக ஈடுபடுத்தும். கேது பகவான் நின்றிருப்பின் இந்த ஜாதகருக்கு விவாகம் தடை 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 என்று ஒரு பெயர் வாங்கித்தான் கல்யாணம் நடக்கும் என்று திட்டவட்டமாக கூறலாம். சுக்கர பகவான் கேந்திராதேசியம் கேந்திராதிபத்திய தோஷம் பெறாமல் கேந்திர திரிகோண ஸ்தானங்களாகிய 1, 4, 5, 7, 9, 10 இடங்களில் அமைந்திருப்பேன். ஜாதகர் சகல சுகம் யோக போகங்களை நன்கு அனுபவிப்பர். இவர் வாழ்க்கையில் சகல வசதிகளும் இவரை தேடி வரும். சனி பகவான் அல்லது செவ்வாய் பகவான் இந்த சுக்கர பகவானுக்கு ஏற்பட்டிருப்பேன் வசதிகள் நன்கு அமையப்பெறும். பெற்றிருந்தாலும் தாமாகவே அவர் கெடுத்துக்கொள்வர். பலாத்கார செயல்களிலும் ஈடுபடுவர். அதே தருணத்தில் பொறுப்பை ஏற்கவும் தயங்குவர். நெறியான வாழ்க்கை இவருக்கு பிடிக்காது. நேர்மையில் நம்பிக்கை குறையும். வசீகர தோட்டத்தில் பலரையும் வசீகரப்படுத்தி விடுவார். வசந்த ருதுவிலும் பகல் நேரத்திலும் ராசி நடுப்பாகத்திலும் 4 இடத்திலும் சுக்கர பகவானுக்கு வலு அதிகம். சுக்கரனை கொண்டு ஸ்தல நிர்ணயம் செய்ய வேண்டியிருப்பின் தென்கிழக்கு திசையும் கலைக்கூடங்கள், நடன நாடக சங்கீத கச்சேரி செய்யும் இடம், கல்யாண மண்டபங்கள், நந்தவனங்கள், கடற்கரை வாசனை பொருட்கள், விலையுந்த ஆடை ஆபரணங்கள் விற்கும் இடம் அல்லது தயாரிக்கும் இடம், பூஞ்சோலை வாகன நிலையம், வாகனம் விற்கும் இடம் அல்லது தொழிற்சாலை ஸ்தாபனங்கள், வேசி மடங்கள், இவை போன்றவைகளை சமய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்பவாறு கொள்ளலாம். சுக்கர பகவான் ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்று ஜன லக்னத்திலாவது லக்னாதிபதியுடன் நின்றிருப்பின் லக்னத்தை நோக்கினாலும் என்றும் இலை மாறாத தோற்றத்துடன் விளங்குவார். கருப்பு நிறமணின் அவர் கருப்பாக இருந்தால் கூட அழகான தோற்றம், கவர்ச்சிகரமான பார்வை, பிறரை வசிப்படுத்தும் மார்பும் தோள்களும் விரிந்திருக்கும் நடுத்தர உயரமுடையவர். ரோமங்கள் சுருண்டு சாயலான கருணம் உடையதாக காணப்படும். கண்கள் கூர்மையாகவும் அழகுடன் விளங்கும். கண்களை சுற்றியும் கருவட்டம் இருக்கும். குரல் இனிமையாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சுக்கர பகவான் ஜனன காலத்தில் நன்கு அமையப்பெற்றிருக்கும் ஜாதகர் சதா சந்துஷ்டியும் எவரிடத்தையும் அன்பு பாராட்டு வரும் கருணை உடையவராகவும் தர்ம சிந்தனை உடையவராகவும் தன்னடக்கத்தை உடையவராகவும் விளங்குவர். இவரிடம் சந்தேகம் இடம்பெறாது. கவலையற்றவர், அதிர்ஷ்டசாலி, பெண்களுடன் உறவாடுவதில் சமர்த்தர். காதல் விவகாரங்களில் இவருக்கு வெற்றியுண்டு. சிறுவயதிலே திருமணம் ஏற்படும் அல்லது ரகசிய உறவு உண்டாகும். இவருக்கு பெண் சந்ததி அதிகம் வரும். சுக்கர பகவான், சனி பகவான், செவ்வாய் பகவான் சேர்க்கை பார்வையோ பெற்றிருப்பினும் நீச்சராசியில் நின்றிருப்பினும் பெரிய அந்தஸ்தை உடையவரானும் துர்நடத்தினால் தாழ்ந்த நிலையை எளிதில் அடைவர். ஒழுக்கம் கெடுவதே இவருடைய ஒழுக்கமாகும். சுக்கர பகவானை கொண்டு அவர்கள் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி 6 இடம், 6 இடத்ததிபதி இவைகளுக்கு ஏற்படும் தொடர்பினால் வியாதியை நிர்ணயிக்க வேண்டும். தொண்டையிலே நோய் வருவதுனால் மூத்திர நோய், நீரிழிவு, ஆண்மை இழைத்தல் அல்லது வீரியம் கெடுதல், மர்மஸ்தானத்தில் நோய், ஸ்திரீ வியாதி, சிறுநீர் கோசத்தில் கல்லடைப்பு, கண் பார்வை குறைதல், இவை போன்றவைகளை கூறலாம். துர்நடத்தினால் அண்டும் தொத்து நோய்களும் ஜாதகரை பிடிக்கும். இந்திரிய ஸ்கலிதம் துரிதமாக ஏற்படுவதால் அதிருப்தியும் அருவறுப்பும் இவரை வாட்டும். கருதியபடி இவர் வாழ்க்கை அமையாததை கருதி சதா நேரம் கவலையில் மூழ்கி கிடப்பார். மனோவியாதியால் அழகு குறைந்து உடல்கட்டு தளர்ந்து இடுப்பில் வலு குறைவதால் நிமிந்து நிற்க முடியாமல் இடது கையினாலும் இடுப்பை தாங்கி நிற்க வேண்டிய கதியும் சிலருக்கு ஏற்படும். இத்தையோர் சாத்வீக ஆகாரங்களை புசித்து புளிப்பான வஸ்துக்களை நீக்கி தண்ணீர் அதிகம் உட்கொண்டு நெறி தவறாமல் இருந்தால் இறந்த ஆரோக்கியத்தை மீளப்பெற்று ஆனந்தமாய் வாழ்க்கையை நடத்தலாம். அடுத்தபடியாக மாந்தி பகவானும் கலத்தர் தோஷமும். விவாகரத்து இன்றைய தினம் ஒரு சாதாரண நிகழ்வாக ஆகிவிட்டது. கலப்பு திருமணங்கள் பல தோல்விகளிலே முடிவடைகிறது. அதே சமயம் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணங்களில் பிரிவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன. விவாகரத்து வழக்குகளின் எண்ணிக்கை வருடந்தோறும் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதற்கான காரணங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பல வகைகள் உள்ள அவைகளில் ஒன்று மாந்தியின் நிலையாகும். மாந்தி பகவான் சுக்கர பகவான் 10 டிகிரிக்குள் இருப்பது தான் சேர்க்கையாகும். ஏற்படும் பலன்கள்: கலப்பு திருமணம், விவாகரத்து, திருப்தியற்ற சண்டை, சச்சரவுடன் மனவாழ்க்கை, தவறான உறவுகள், மேக காலதாமத திருமணம், பொருந்த திருமணம், 20 வயது பெண் 35 வயது ஆணை திருமணம் செய்தல், 30 வயது பெண் 25 வயது ஆண்மகனை திருமணம் செய்தல், கலத்திரக்காரகன் கலச சாணாதிபதியுடன் மாந்தி சேர்ந்துடன் மேலே கூறிய பலன்களில் ஏதாவது ஒன்று நிகழும்.
மாந்தி பகவான் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறதோ அந்த திசையில் சுமாரான பலன்களை பெற முடியும். சுக்கர பகவான் நல்ல நிலையில் இருப்பின் குடும்ப சூழ்நிலை காரணமாக கணவன் மனைவி பிரிந்தே இருப்பார், ஒற்றுமை இருக்கும், அதாவது பாதகாதிபதி தோஷம் போன்ற பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் தங்கவேலுக்கு ஒன்றிய சுக்கர பகவானுடைய அமைப்பை பற்றி இன்னும் வீடியோ நிறைய இருக்கின்றது. நன்றி. இன்னும் அடுத்ததும் சுக்கர பகவானை பற்றி விதவிதமான ஒரு சமாச்சாரங்கள். நன்றி, வணக்கம்.